ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பருடைய 12ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5வது மாதமான சோபக்கிரத ஆண்டுடைய மிக முக்கியமான 26வது நாள். ஆமாங்க, ஆவணி மாதத்துடைய 26வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை பிரதோஷமானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது ஆவணி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரதோஷம். இந்த செவ்வார பிரதோஷத்தில் பல வகையான கஷ்டங்களை சுலபமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே சீக்கிரக்குமே விடிவு காலம் பிறக்கும். உண்மையாலுமே பிறக்குமான்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்தால் பிறக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல வகையான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குறதுக்கு நாம் என்னெல்லாமோ ட்ரை பண்ணியிருப்போம், ஆனால் எது ட்ரை பண்ணியும் நமக்கு கஷ்டங்கள் போன பாடு இல்லாமல் மேலும் மேலும் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கும். இப்படி பல வகையான கஷ்டங்களை அனுபவித்துட்டு இருக்கக்கூடியவங்க சுலபமாக அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தெரிந்து அதை பண்ணி பாருங்க. அதுவும் நாளைய இந்த செவ்வாய் பிரதோஷத்தில் பண்ணும்போது அந்த பரிகாரத்துக்கு அதிகப்படியான பலன் இருக்கு. ஸோ இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லேருந்து சீக்கிரமே விடிவு காலமானது பிறக்கும். அதுதான் உண்மை. ஸோ பல வகையான கஷ்டங்களை சுலபமாக தீர்த்து வைக்கக்கூடிய அந்த ஒரு எளிய பரிகாரம் என்ன, அதை எப்படி பண்ணும், எந்த நேரத்தில் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பொதுவாக நமக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் நம்மை விட்டு சீக்கிரமே விலகி விட்டால் போதும் என்று தான் நாம் நினைப்போம். அது சின்ன கஷ்டமோ பெரிய கஷ்டமோ, ஆனால் அந்த கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த கஷ்டம் டக்குன்னு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் நினைப்போம். நம்ம அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அதிர்ஷ்டக்காரர்கள் என்று நம்பலாம். ஆனால் கஷ்டம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா வாழ்க்கையில் வழிநடத்தி செல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைக்கு மேலே போகும். கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி விடுபடுகிறோம் என்பதை வைத்து தான் நம்ம வாழ்க்கை வந்து அமைதி என்று சொல்லலாம். ஆக, வரக்கூடிய கஷ்டங்களை சமாளிக்க தெரிந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். கஷ்டத்தை பார்த்து பயந்து முடங்கி போய் உட்காருவர்கள் நிச்சயம் துர்தஷ்டவாளிகள். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம் வருவதை பற்றி நம்ம சொல்லலாம். இப்படி கோழைத்தனமாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் பின்தொடரதா செய்யும். அதனால் இனி கஷ்டம் வந்தால் அதை பார்த்து பயந்துக்காதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுங்க. என்னால் முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை முதல்ல கொண்டு வாங்க. சரிங்க, உங்களோட கஷ்டத்தை சீக்கிரமே நிவர்த்தி செய்யக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக மாற வேண்டும் என்றால் முதல்ல மனதைரியத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. மேலும் மனதைரியத்தோடு செயல்படுவது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக ஆன்மீக ரீதியாக ஒரு சில பரிகாரங்கள் செய்யலாம் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு சில பரிகாரங்கள் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பரிகாரங்களை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த பரிகாரங்களை தெரிஞ்சு அந்த பரிகாரங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி நிச்சயம் வந்து பயனடைங்க. பொதுவாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். உங்களோட கஷ்டத்தை சீக்கிரமே நிவர்த்தி செய்து கொள்வதற்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். அதனால் நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு இந்த பரிகாரத்துக்கு நாளை நாள் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து வைத்துக்கோங்க. அதை வைத்து தான் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த பரிகார பொருட்கள் என்னென்னு பார்க்குறீங்களா? 2 பொருள் மட்டும்தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. ஏலக்காய் அப்படிங்கிற அந்த சமையல் பொருளும் வில்வ மரத்துடைய வேரும் தான். ஸோ இந்த 2 பொருட்கள் மட்டும் இருந்தாவே நாம் பரிகாரம் செய்து பயனடையலாம். இந்த 2 பொருட்கள் வைத்து எப்பட்றா பரிகாரம் செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதைத்தான் இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதை நாளைய பிரதோஷ நாளில் எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் டைமிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 1 மணி நேரமும் மாலையில் 1 மணி நேரமும் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யலாம். காலையில் டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6:30
மாலையில் டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7:30 8:00. ஸோ இந்த ஒவ்வொரு மணி நேரத்தில் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இந்த பரிகாரத்தை வீட்லேயே நீங்கள் வந்து செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு ரெண்டு பொருள் தேவைப்படும், ஒன்று வில்வ மரத்துடைய வேறு, ஏலக்காய். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9 என்ற துண்டுகளாக நமக்கு தேவைப்படும். அதனால் 9 என்ற எண்ணிக்கையில் இது ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. பொதுவாக வில்வ மரத்துடைய வேர் வந்து இப்போலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க, ஆனால் ஈஸியாக கிடைக்கும். வில்வ மரத்துடைய வேரை ஒன்று எடுத்துக்கூட அதை 9 துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்ளலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய வில்வ மரமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த கோவிலுக்கு சென்று அந்த கோவிலை பராமரிக்கக்கூடியவங்ககிட்ட அனுமதி பெற்று வில்வ மரத்துடைய வேரை வந்து ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வாருங்க, அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு கோவிலில் அந்த மாதிரி கிடைக்கல, இல்லை என்றால் இப்போதெல்லாம் வில்வ மரம் வளர்ப்பதற்கு கடைகள்லேயே சிறிய தொட்டில் விற்பனைக்காக அவங்க வைத்திருக்கிறாங்க, அந்த தொட்டியை வாங்கி அதில் இருக்கக்கூடிய வேரை எடுத்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இது உங்களுடைய விருப்பம்தான், ஆனால் இது ரெண்டு வைத்து தான் பரிகாரம் செய்யணும். இது ரெண்டு வைத்து தான் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு பலன் உண்டு. அதனால் இது ரெண்டுமே வந்து எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்க வறுமையிலிருந்து நீங்கள் மஞ்சள் நிற துணியை முதல்ல வந்து சிவனை நினச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பரிகாரம் செய்யும்போது எடுத்துக்கொள்ளுங்க. மஞ்சள் நிற துணியை தவிர வேறு எந்த நிற துணியும் பயன்படுத்தக்கூடாது. மஞ்சள் நிற துணியை மட்டும்தான் பயன்படுத்தணும். மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கிட்ட அந்த மஞ்சள் நிற துணியில் 9 ஏலக்காய்களை வைத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வில்வவேர் 9 துண்டுகளையும் வைத்துக்கொள்ளுங்க. இது ரெண்டையும் வைத்ததுக்கு பின்னாடி உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே அதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு வைங்க. அப்போ அதை வைக்கும்போது ஓம் நம சிவாயா நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வைங்க. வாயில் முனவிக்கிட்டே வைத்தாலும் சரி, இல்லை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாலும் சரி, ஆனால் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த ரெண்டையுமே வந்து அந்த மஞ்சள் நிற துணியில் வைத்துருங்க. ஸோ வைத்ததுக்கு பின்னி அதை முடிச்சாக போட்டு அப்படியே கட்டிக்கொள்ளுங்க. ஸோ முடிச்ச போட்டு கட்டினதுக்கு பின்னாடி அந்த முடிவினை உங்கள் வீட்டு பூஜைறையில் வைத்துருங்க. உங்கள் வீட்டு பூஜைறையில் எங்கே வைத்தாலும் சரி, சிவன் பாதம் இருக்குது அப்படின்னா அங்கே சிவன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி வைத்தா சரி. ஸோ சிவன் பாதத்தில் வைத்து சிவபெருமானையும் சக்தி தேவியும் மனதார நினைத்து கொண்டு உங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. ஸோ பிரார்த்தனை செய்து ஆஸ் யூஷுவல் கற்பூர தீபாராதனை காட்டுங்க. அவ்வளோதாங்க, இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கஷ்டம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த பூஜையில் கட்டாயம் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிறது சொல்லணும். அதை விட ஓம் சிவசக்தியே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை கூட சொல்லலாம். இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். பூஜையை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆணும் பெண்ணும் யார் வேணாலும் செய்யலாம். ஸோ பெண் மட்டும்தான் செய்யணும், ஆண் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம். முடிந்தவரை இந்த பூஜையை நான் சொன்ன டைமில் காலையில் 1 மணி நேரம் செய்து முடிக்கிறது நல்லது, அப்படி இல்லைனா மாலையில் செய்து முடிக்கிறது நல்லது. உங்களோட விருப்பம், எந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த டைமில் இதை வந்து செய்திருங்க. இதே போல் இதை நீங்கள் செய்கிறதுனால எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து சீக்கிரம் விடுபட்டு எதிரியை உங்களால் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வந்து கிடைத்திடும். மேல் சொன்னபடி பரிகாரத்தை செய்யணும். ஆனால் இதுக்கு கருப்பு நிற துணியில் ஏலக்காயை வில்வ மரத்துடைய வேரையும் முடிந்து வைத்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் கருப்பு நிற துணியை பயன்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறீங்க, ஆனால் இந்த பரிகாரத்துக்கு அது நல்லது கிடையாது. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே போல் இதை பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை, குழந்தை பெரியின்மை போன்ற சுபகாரியங்கள் தடைகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து சரியாகும். ஸோ உங்களுடைய மனசு போல் எல்லாமே வந்து விரைவில் முடியும். வீட்டில் தீராத கடன் பிரச்சனை கழுத்து நிறுத்து வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அந்த பிரச்சனை எல்லாமே வந்து தீரும். ஆக மொத்தம் இந்த ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பல வகைப்பட்ட பலன்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க போகுது. இந்த சக்தி வாய்ந்த 9 ஏலக்காய்களும் 9 வில்வ மரத்துடைய வேருக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது. இதோடு சிவசக்தி வழிபாடு செய்கிறது தான் இதில் மெயின் விஷயமே, அதாவது ஓம் சிவசக்தியை போற்றி அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ இதை செய்துட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட மற்ற வேலைகள் நீங்கள் வந்து செய்யலாம். இதை செய்துட்டு நீங்கள் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிறதா இருந்தாலும் கலந்துக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட அன்றாட வேலைகளை வீட்டிலே தொடர்ந்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், உங்களோட விருப்பம். ஆக மொத்தம் நம்பிக்கையோடு இருந்ததுன்னா இந்த முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விரைவாக தீர ஆரம்பிக்கும். அடுத்து வரக்கூடிய பிரதோஷத்துக்குள்ளே கைமேல் பலன் கிடைக்கும் என்ற கருத்தை முன்வைத்து இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ சொன்ன தகவல்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் வீடியோ பார்த்து இந்த பரிகாரம் தெரிஞ்சு அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் பண்ணி
சிவனுடைய அருளால் எல்லா கஷ்டங்களையும் போக்கிக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.